ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்னா என்ன ஸோ ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வாங்கி நீங்கள் வீடு கட்டுங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ அது ஸ்டெக்ஸல் டிராயிங்னால் என்ன ஸோ அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மெத்தடில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னால் லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்லேருந்து பீமுக்கு போகும் அப்புறம் பீம்லேருந்து காலமுக்கு போய் காலம்லேருந்து ஃபுட்டிங்க்கு போகும் இது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடு மெக்கானிசம் இதுதான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்கிறோம் காலம் பீம் ஸ்லாப் இதெல்லாம் க ஓட்ட நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இதுக்கு மாற்றாக வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது லோடு எல்லாமே நம்மளுடைய செங்கல் செவர்லேயே வந்து கடத்தப்படுறது அந்த மெத்தட் ஒன்று இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டுறீங்க ரெசிடென்ஷியல் பில்டிங்னா தனியாக ஒரு வீடு கட்டுறீங்க அது அப்பார்ட்மெண்ட் கிடையாது ஒரு ஒரு மாடி ஒரு ரெண்டு மாடிக்கு நீங்கள் வந்து ஒரு தனியான ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு யாரும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து பண்ணுறது கிடையாது அது வந்து இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குட்டாம்போக்கில் ஒரு மனக்கணக்கில் இந்த கம்பி இத்தனை கம்பி போடுங்க இத்தனை ராடு போடுங்க இத்தனை அமௌண்ட் போடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனக்கணக்கில் போடுறது தான் இப்போ எல்லாேருமே வழக்கமாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து தவறான ஒரு அணுகுமுறை அது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நம்மளுக்கு வந்து தெரியாது எந்த எந்த எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடு வருது இந்த காலம் வந்து எவ்வளோ லோடு எடுத்துக்க போகுது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியாது அதை நம்ம ப்ராப்பராக வந்து டிசைன் பண்ணி அனாலிசிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அதில் என்ன லோடு வருது அப்படின்றது தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ண முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பீம் எடுத்துப்போம் அந்த பீமுக்கு தேவைப்படக்கூடிய கம்பியை விட நம்ம கம்மியாக போட்டாலும் பிரச்சனை அந்த தேவைப்படக்கூடியதை விட அதிகமாக போட்டாலும் பிரச்சனை ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம கம்பியை வந்து அதிகமாக தானே போடுறோம் அதிகமாக போடலாம் இப்போ ஒரு பீமுக்கு வந்து ஒரு நாலு சிக்ஸ் டேமு போட்டுருவோம் ஸ்ட்ராங்காக தானே இருக்கப்போகுது அதிகமாக தானே போடுறோம் அப்படின்ற மாதிரி சிந்தனையில் சில பேர் இருப்பாங்க நம்ம வந்து கம்பியை கம்மியாக போடுறதை விட அதிகமாக போட்டால் தான் பெரிய பிரச்சனை இருக்குது இதை வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்னா தேவைப்படக்கூடிய கம்பியை விட நம்ம கம்மியாக கம்மியாக போடுறது ஓவர் இன்ஃபோஸ் பண்ணால் தேவைப்படுறத விட நம்ம அதிகமாக போடுறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப டெக்னிக்கலாக உள்ள பக்க தேவை இப்போ நம்ம தேவைப்படக்கூடியதை விட நம்ம கம்மியாக போட்டுவிட்டோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து க்ராக் வரும் அதுக்கப்புறம் ஒரு சர்ட்டன் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும் ஆனால் நம்ம கம்பியை வந்து அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை நீங்கள் கம்பியை வந்து கம்மியாக போட்டால் கூட உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது இப்போ கிராக் வரும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஓகே இது கிராக் வருது நம்ம எதனா நம்ம இது பண்ணணும் நம்ம அடுத்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும் ஆனால் நீங்கள் கம்பியை அதிகமாக போட்டுட்டீங்கன்னா அது எந்த வகையான கிராக்குமே உங்களுக்கு காட்டாது உடனடியாக ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு வீட்டுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் வாங்கி நம்ம வந்து கட் வீடு கட்டுறது தான் வந்து ப்ராப்பரான ஒரு முறையாக இருக்கும் மினிமம் காஸ்ட்டு தான் இருக்கும் நம்ம ஒரு இப்போ பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு அஞ்சாயரூபா பத்தாயிரரூபா தான் கேட்பாங்க டிசைனுக்கு ஸோ ஜாஸ்தி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கேட்க மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு அஞ்சாயிரரூபா பத்தாயிரூபா கொடுத்து நீங்கள் டிசைனை வாங்கிக்கலாம் ப்ராப்பராக ஒரு ஸ்டெக்சுவல் இன்ஜினியர் கிட்ட வாங்கிக்கலாம் இல்லை சிவில் இன்ஜினியர்ஸ் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அதை வாங்கிட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து அதுபடி நீங்கள் ஒரு வீடு கட்டினீங்கன்னா எந்த வகையான பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து உங்களுக்கு வீடியோஸ் சிவில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும் ஸோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி